ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸியா கணபதியை வச்சு எப்படி ஹால ஈஸியா டெக்கரேட் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த கணபதியை வச்சு நம்ம இன்னைக்கு டெக்கரேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கார்ட்போர்டும் சார்ட் பேப்பரும் எடுத்துக்கேன் ஒரு ஸ்கொயர் ஏதோ சும்மா ஒரு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கோங்க அத ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிருங்க இப்போ நான் இத கார்ட்போர்ட்ல அந்த ரெட் கலர் சார்ட் பேப்பரை பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த விநாயகரை ஒரு சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சர்க்கிள் போடுறதுக்காக ஒரு இமேஜினேஷனா ஒரு அளவு ஒரு மெஷர்மென்ட் எடுத்துக்கேன் இதுல வந்து சென்டர் கண்டுபிடிச்சு இந்த ஷீட்ல சென்டர் கண்டுபிடிச்சு ஒரு சர்க்கிள் போடுறேன் இப்போ நம்ம சர்க்கிள் போட்டாச்சு அதுக்கு அப்புறவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு சர்க்கிள் போடுறேன் இப்போ நான் ஒரு கோல்டன் ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன் கிளிட்டர் பேப்பர் இதுல வந்து நம்ம உள்ளடி போட்ட சர்க்கிளை மெஷர் பண்ணி இதுல அந்த சர்க்கிளை போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த கோல்டன் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி நம்ம இத பேஸ்ட் பண்ண போறோம் இதுல இப்போ இத நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம் ஓகே இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இத பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கோல்டன் ஷீட்ல ஓகே இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ஃபுல் பிக் சர்க்கிளோட மெஷர்மென்ட் எடுத்து வேற ஒரு சார்ட் பேப்பர்ல டிரா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போட்ட மாதிரி இப்போ ஒரு குட்டி சர்க்கிள் போடுறோம் இப்போ இதில் நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ளாராக வரைஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படி ஃபோராக ஃபோல்ட் பண்ணிக்கலாம்
ஃபோல்ட் பண்ணி இதில் நம்ம நிறைய டிசைன் இந்த ஃப்ளார் லீவ்ஸ் இதில் போட்டுட்டு கட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு டைம் எல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குவாரண்டைன் டைமில் வீட்டில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நிறைய டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன், நான் இனி கட் பண்ண போகிறேன். ஈஸியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக டைமை முடிச்சிக்கலாம். ஓகே, நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிசைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இனி நம்ம என்ன போகிறோம் பண்ண போகிறோம்னா, இதை எப்படி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம் அப்ளை பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த கோல்டன் பேப்பருக்கு நெக்ஸ்ட் லேயராக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சு இதில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ப் பென்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஸ்கெட்ச் பென்ஸை வச்சு இதில் அவுட்லைன் ஷேடிங் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா லீவ்ஸையும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். நம்ம இதில் வந்து தெர்மாகோல் பால்ஸ், கலர்டு பால்ஸ் ஏதாவது சைடில் போட்டால் நம்ம சீரியல் லைட்ஸ் ஏதாவது வச்ச மாதிரியே இருக்கும். இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ என்கிட்ட இல்லை, நான் அதனால் அதுக்கு ரிஸ்க் எடுக்கவும் இல்லை. ஆச்சா, இப்போ நான் லேஸ் வாங்கி வச்சுருக்கேன் பார்டர் அவுட்லைனுக்கு, கொடுத்தா அழகாக இருக்கும். இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கம் அப்ளை பண்ணிட்டேன், ஷீட்ல பேஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபோர் சைட்ஸும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்டர் அவுட்லைன்லாம் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான், நம்ம இதை வால்ல ஹேங் பண்ணால் அழகாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வாலில் ஹேங் பண்ணால் அழகாக இருக்கும். நம்ம இப்படி குவாரண்டைனில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி வீட்டை நீட்டாக டெக்கரேட் பண்ணலாம்.